மார்னிங் எவ்ரிவன். என கண்பான தேவப்படைகளே, இந்த காலை வழியிலே கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உன்னதமான வாக்குத்தத்தங்களை கொண்டு ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அன்பான தேவப்படைகளை, ஒவ்வொரு நாளும் வாக்குத்தத்தங்களை அநேகர் சொல்கிறீர்கள். அம்மா, இந்த காலையில் எழுந்திரிச்ச உடனே என்னோடு தேவன் பேசுகிறது, எனக்கு என்ன தேவையோ அதன் மாதிரி ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுக்கிறார் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் மனுஷனுடைய வார்த்தைகள் மாறி போகும். தேவனுடைய வார்த்தைகள் ஒரு மனதினை உயிர்ப்பிக்கிற வார்த்தைகள். ஆகையாலே தாமதம் என்று இன்றைய தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போவோம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 24:6 கீழ்ப்பகுதி. அவர்களை கட்டுவேன், அவர்களை இடிக்க மாட்டேன், அவர்களை நட்டுவேன், அவர்களை பிடுங்க மாட்டேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளவு அருமையாய் சொல்கிறார், அவர்களை கட்டுவேன், அவளை பிடுங்க மாட்டேன். அன்பான தேவப்பிள்ளையே, அநேகர் அநேக குடும்பங்களை இடிக்கிறீர்கள், அநேகர் அநேக குடும்பங்களுக்கு விரோதமாய் பேசி அநேக குடும்பங்களை பிரித்து கொண்டிருக்கிறோம். குடும்பங்களிலே பலவிதமான பிரிவினைகளை ஏற்படுத்துகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம குடும்பங்களை கட்டுகிற தேவன். அவர் நாட்டுவாரா, அவர் பிடுங்க மாட்டாரா, நாட்டி பலன் கொடுக்கிற அளவுக்கு தேவன் பாதுகாக்குகிற தேவன். ஆகையால் எனக்கு அன்பான தேவ சொன்னமே, அநேகர்கள் பிடுங்க பார்க்கிறார்கள், இடிக்க பார்ப்பார்கள், பிரிக்க பார்ப்பார்கள். ஆனால் என் தேவனோ உன்னை பிரிக்க பார்க்க மாட்டார், உன்னை கட்ட பார்க்கிறாரா. இந்த நாளிலே பிரிவினையோடு நான் காணப்படுகிறேன், என் கணவனாரோடு நான் வாழ்வதா பிரிக்கிறதா என்று சொல்லி குடும்பங்களிலே பிரச்சனைகள் ஏராளமாய் காணப்படுகிறது. இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கவில்லை என்று நினைக்கிறாயா? தேவன் குடும்பத்தை கட்டுவாரா? தேவன் உன் குடும்பத்திலே சமாதானங்களை ஏற்படுத்துவாரா? ஆகையாலே ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து ஆண்டவரே, பிரிக்க நினைக்கிற காரியங்களை நீக்கி என் குடும்பத்தை தெய்வீக சமாதானத்தினால் கட்டுவீராக. உங்களுடைய உன்னதமான வாக்குத்தத்தினால் நிரப்புவீராக. மனைவி பிரிந்திருக்கிறது, கட்ட வேண்டும், சேர்க்க வேண்டும் என்று பிரயாசப்படுகிறேன், என் குடும்பத்தை கட்டுங்க. கணவன் பிரிந்திருக்கிறார், எத்தனை நாள் நான் இப்படி வாழ்வது, நெந்தைய சுமக்கிறேன் ஆண்டவரே, என் குடும்பத்தை கட்டும், என் கணவனரோடு கூட பேசி கொண்டு வாரும் என்று சொல்லி நினைக்கிறாயா? தேவன், நான் பிடிக்க மாட்டேன், நான் பிரிக்கவும் மாட்டேன், நான் கட்டுவேன் என்று சொல்லுகிற தேவன். இந்த காலை வழியிலே குடும்பங்களை கட்டி சேர்க்கிற தேவனா இருக்கிறபடியா, உங்களை நாட்டுகிற தேவனா இருக்கிறபடியா, இந்த உன்னதமான வாக்குத்தத்தை கொண்டு கர்த்தர் பேசினபடியா, கண்களை மூடி நான் செபிப்போமா, கர்த்தர் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வாராக. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இன்றைய தேவனுடைய வார்த்தைக்காய் நன்றி. நீர் கட்டுவீராக ஆண்டவரே, நீர் நாட்டுவீராக. உடைய நாமத்தை ஒவ்வொரு பிள்ளைகள் மூலமாக மகிமைப்படுத்துவீராக. இந்த உன்னதமான வாக்குத்தத்தை நடத்துங்க, ஆசீர்வதிங்க, இயேசுவின் நாமத்தில். ஆமேன், ஆமென். பிரைஸ் அல்லாஹ்.